ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி பைட்ஸ் தமிழ். இன்றைய வீடியோக்கான கேள்வி, உங்களுக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கும்ல, அதை கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, உலகத்துல இருக்க எல்லாருக்குமே ஏதாச்சும் ஒரு திறமை ஒழிஞ்சிட்டு இருக்கும். அதுல ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூனிக்கா வேற லெவல் திறமையோட இருப்பாங்க. அப்படி இருக்கவங்கள பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி லைக் பண்றீங்க. உங்க ஒரு நொடி லைக்குக்கு தான் நான் ஒரு நாள் உழைக்கிறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோக்களை உடனுக்குடனே நீங்க பார்க்கலாம். ரப்பர் மேன் ஸ்டோரி ஜேம்ஸ். எல்லாருக்குமே இருக்க ஒரு ஆசை பாத்தீங்கன்னா ரப்பர் மாதிரி உடம்ப பெண்ட் பண்றது. பட் நம்மளால இது முடியுதோ இல்லையோ, இவர் அசால்ட்டா உடம்ப கிறுக்கு முறுக்குன்னு வளைக்கிறாரு. இவர் டேலண்ட் ஷோஸ்ல தன்னோட திறமைய உலகத்துக்கு காட்டி எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு. பேய் படங்கள்ல வர மாதிரி தலையை திருப்பிட்டு கை கால வளைச்சுக்கிட்டு இவர் அசால்ட்டா செய்யறாரு. அதனாலயே இவருக்குன்னு ஃபேன்ஸோட எண்ணிக்கை கூட்டிட்டே போயிருச்சு. ஜேம்ஸுக்கு என்னதான் ரப்பர் மாதிரி வளையிற சக்தி இருந்தாலும் அவரால் பென்சில்ல எழுதுனதை அடிக்க முடியாது. பட் சம டேலண்ட் இது. ஏன்னா எப்பேற்பட்ட இடத்துலயும் இந்த திறமையை வச்சு எஸ்கேப் ஆகிடலாம். கேரி டர்னர். ஃபேன்டாஸ்டிக் ஃபோர் படத்தோட லீடர் மாதிரி ஸ்கின்னு வேற லெவலுக்கு இவர் ஸ்ட்ரெச் பண்றாரு. தலைமை இங்கிலாந்துல இருக்காப்ல, தன்னோட உடம்பு முழுக்க இருக்க தோலை ஃபுல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ஊரெல்லாம் வித்த காட்டுவாரு. இவர் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நடந்த டேலண்ட் ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணி தன்னோட திறமைய ஊருக்கே காட்டிட்டாரு. அங்க இருக்கவங்கள பாத்தீங்கன்னா இதை பார்த்ததும் மறந்து போயிட்டாங்க. பட் இது பாத்தீங்கன்னா சூப்பர் பவர் இல்ல, ரேர் மெடிக்கல் கண்டிஷன்ல வந்தது. இதனால உடலுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்றதால இவர் வேற லெவல்ல தன்னோட குறைய நிறைய மாத்திட்டாரு. சமீர் கான். நம்ம தலையை 90 டிகிரிக்கு மேல திருப்ப முடியாது, அதுக்கு மேல திருப்ப ட்ரை பண்ண அல்பாயிஸ் தான். சரி, பாகிஸ்தான்ல இருக்க இந்த பையனை பாருங்க, 180 டிகிரிக்கு அவனோட தலையை திருப்புறான். சில சமயம் பாத்தீங்கன்னா என்னடா முதுகு பார்த்து பேசிட்டு இருக்கேன்னு நம்ம கலாய்க்கலாம். அந்த அளவுக்கு முதுகு வரைக்கும் இவனோட தலை திரும்பும். இவனுக்கு இந்த பிளெக்சிபிலிட்டி சின்ன வயசுல இருந்தே இருக்குதான். அதனால டெய்லியும் இதுக்காக ட்ரைனிங் பண்ணிட்டே இருப்பானா. ஆனா இவங்க அம்மாவை பாத்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு ஏதாச்சும் ஆகிற போதுன்னு பயத்துல செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்களாம். அஹ்மத் அலி. இந்த முட்டைக்கண்ணை ஊருக்கே வெளிச்சம் வர மாதிரி ரெண்டு கண்ணையும் வெளியே தள்ளி ஆச்சரியப்படுத்துறான். இந்த பையன் பாகிஸ்தான்ல தான் இருக்கான், அண்டு வெறும் 14 வயசு தான் ஆகுது. இந்த தம்பி பாத்தீங்கன்னா அடிக்கடி பெட்டாக்ஸ்ல ஊசி குத்துற மாதிரி கண்ணை வெளியே தள்ளி காட்டிட்டு இருக்காரு. இப்படி செய்யறதால அவருக்கு வலிக்கலாம் இல்லையா? ஒன் டே கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல இடம் பிடிப்பேன்னு நம்பிக்கையோட சொல்றாப்ல. அதுக்காக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ககன் சதீஷ். பிறக்கும் போதே ஒரு சில வரத்தோட சிலர் பிறக்கிறாங்க. இந்த குட்டி பையனையும் அந்த லிஸ்ட்ல சேர்த்துக்கலாம். லிம்போ ஸ்கேட்டிங்ல பிரபலம் ஆகும் போது இவனுக்கு வெறும் 6 வயசு மட்டும்தான். இந்த குட்டி பையனை பாத்தீங்கன்னா 39 காரை வரிசையா நிக்க வச்சு அதுக்கு அடியில வரான், அதுவும் 7 இன்ச் கேப்ல. இப்படி ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் 29.8 செகண்ட்ஸ்ல கிராஸ் பண்ணி வேற லெவல் ரெக்கார்டையும் இந்த குட்டி பையன் செட் பண்ணிருக்கான். எஸ், இது வேற லெவல் டேலண்ட் தான். 3 வயசுல இருந்து இதுக்காக பிராக்டிஸ் பண்ணி 6 வயசுலயே அச்சீவ் பண்ணது அமேசிங். லீ லாங் லாங். இவர் ஆபீஸுக்கு போனா கூட 10 அடுக்கு மாடிய இப்படிதான் அசால்ட்டா ஏறுவார் நினைக்கிறேன். இவருக்கு படியில ஏறது ரொம்பவே பிடிக்குமா, அதுவும் தலையை யூஸ் பண்ணி. இவரை பாத்தீங்கன்னா தலை கீழே ரொம்ப நேரம் நிக்கிறாரு, அப்புறம் ஒவ்வொரு படியா ஏறுறாரு. இப்படி குலுக்கி குலுக்கி ஏறினா குடலே வாய் வழியே வந்துடும் போல. 2015 நடந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் ஷோல 36 படிய இந்த மாதிரி ஏறி சாதனையும் பண்ணிட்டாரு. ஒவ்வொரு படி ஏறினதும் 5 செகண்டுக்கு மேல ரெஸ்ட் எடுக்க கூடாதான். சேம் ஷோல இதே ரெக்கார்டு இன்னொருத்தர் ஈக்குவல் பண்ணிருக்காரு. ஆனா என்னால பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தலை கீழே நிக்க முடியாது. அதனால இது வேற லெவல் திறமை தான். கோர்ட்னி. இந்த அக்கா பார்க்கறதுக்கு அர்னால்டுக்கு 1 வருஷம் போட்ட மாதிரி இருக்கு. அப்படியே வேற லெவல் ஜிம்முக்கு போயிட்டு உடம்ப நல்லா ஏத்தி வச்சிருக்காங்க. இவங்களை பாத்தீங்கன்னா வாட்டர் மெலன் கேள்னு கூப்பிடுறாங்க. ஏன்னா 2 காலுக்கு நடுவுல பழத்தை வச்சு அதை நசுக்கி ஜூஸ் போட்டுருவாங்களாம். இவங்க கலிபோர்னியால இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் 2009 தொடைக்கு நடுவுல தர்பூசணியை வச்சு அதை உடைச்சிருக்காங்க. அப்புறம் இவங்களோட மசில் ஸ்ட்ரென்த் பார்த்து பலர் இவங்களுக்கு ஃபேன் ஆகிட்டாங்க. இவங்க கிட்ட போனா கொஞ்சம் பார்த்துதான் பேசணும் போல இருக்கு, இல்லைன்னா நம்மள கரும்பு சக்க மாதிரி மாத்திருவாங்க. ஆஸ்டின் கெல்லர். ஸ்கூல்லாம் தவளை ஓட்ட பந்தயம் நடத்துவாங்க, அது நல்லா ஃபன்னா இருக்கும். பாத்தீங்கன்னா இவர் பேக் சைடு நகர்ந்து போறாரு, இதை கிராப் வாக்குன்னு சொல்றாங்க. 2012 ஜப்பானை சேர்ந்த ஒருத்தர் இதுல வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருந்தாரு. அப்புறம் எந்த ஒரு பிராக்டிஸும் பெருசா எடுத்துக்காம இந்த பையன் ஈஸியா அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணி வேற லெவல் பண்ணிட்டாரு. இந்த டேலண்டும் அமேசிங்கா தான் இருக்கு. அலெக்சாண்டர் ஓவர்விக்.
நம்ம ஒரு சர்க்கிள்ல பர்ஃபெக்டா வரையணும்னா ஏதாச்சும் பொருளை தேடுவோம். ஏன்னா வெறும் கையால சர்க்கிள பர்ஃபெக்டா வரைய முடியாது. பட் இந்த கனடியன் மேக்ஸ் ப்ரொஃபஸரை பாருங்க, இவர் இதுக்கு தான் பெயர் போனவரா. இவர் ஃப்ரீ ஹேண்ட்லயே சர்க்கிள பர்ஃபெக்டா வரைகிறாரு. அண்ட் இதுக்காக பாத்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட வழிபறியா போயிட்டு வரியா உனக்கு எனக்கும் சர்க்கிள் வரைகிற போட்டின்னு வேணும்னே கூப்பிடுவாராம். அண்ட் அதுல வின்னும் பண்றாரு. பட் இது எல்லாராலையும் முடியும், ஆனா அதிகமான பிராக்டிஸ் தேவைப்படும். விம் ஹாஃப். மார்கழி மாசம் வந்தாதான் நைட்டு தூங்கும் போது பெட்ஷீட் நமக்கு ஞாபகம் வரும். ஏன்னா குளிர நம்மளா தாங்கவே முடியாது. ஆனா இந்த மனுஷன் பாத்தீங்கன்னா அண்டார்டிகாக்கே போனாலும் அரை ட்ரௌசரோட தான் சுத்திட்டு கிடப்பாராம். தலையும் ஐஸ் கட்டியே பெட்டா யூஸ் பண்றாரு. அப்புறம் உறைஞ்ச தண்ணியில ஸ்விம் பண்ணுவாராம். அண்ட் எவரெஸ்ட்ல ஏறும்போது வெறும் ஷூ ட்ரௌசரோட மட்டும் மலையேற்றம் செஞ்சிருக்காரு. நம்ம எல்லாம் இப்படி இருந்தா மறுநாள்லயே நடுக்கத்துல போயிருவோம். ஆனா இவருக்கு சம டேலண்ட் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்றீங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.